மோட்டிவேஷன், அதாவது ஆங்கிலத்துல டூ மூன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்வது. மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கிறப்ப நாம இப்போ ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போக போறோம். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு ஊர்ல ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அந்த பணக்காரன் தனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்ட ஒரு செழிப்பான ஒரு பணக்காரனா வாழ்ந்து வந்தான். அந்த பணக்காரனுக்கு உழைப்புனா ரொம்பவே பிடிக்கும். அதனால உழைச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனா அந்த சுற்று வட்டாரங்கள வாழ்ந்து வந்தான். அந்த பணக்காரனுக்கு திடீர்னு ஒரு நாள் தொழில ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய். தன் வாழ்நாள் எப்படி ஒரு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு மன விரக்தியிலேயே தனக்கான ஒரு தனிமையான இடத்த தேடி அவன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தான். அந்த பணக்காரன் தனக்குன்னு ஒரு தனிமையான இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு இருந்தான். அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு பணக்காரரு கோட் சூட் எல்லாம் போட்டு அவர் வந்தாரு. பாத்துட்டு, தம்பி ஏன் இந்த இடத்துல இங்க இருந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பணக்காரன், இந்த மாதிரி எனக்கு தொழில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, அதனால நான் மன விரக்தியில இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. நீங்க யாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டதுக்கு அவர் ஒரு பேர் சொல்லி, இந்த ஊர்ல நான் வாழ்ந்துட்டு வர ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் அப்படின்னு சொன்னாரான். இப்ப உனக்கு நான் ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்துட்டா உனக்கு அந்த பிரச்சனை தீர்த்து போயிருமா அப்படின்னதுக்கு, ஆ அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் 500 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு, இந்த 500 கோடி ரூபாய எப்பப்பெல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அப்பப்ப மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இந்த பணத்தை அடுத்த வருஷம் இதே நாள் இதே இடத்துல வந்து நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த பணக்காரன் கொடுத்த அந்த 500 கோடி ரூபாய் செக் எடுத்துக்கிட்டு இந்த பணக்காரன் தன் சொந்த ஊருக்கு போனான். போய் பத்திரமா வச்சுட்டு இந்த பணத்தை நம்ம தேவைப்பரப்ப மட்டும் எடுத்தோம்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சு பூட்டிட்டான். அவன் கம்பெனி ஸ்டாஃப்கிட்ட போய், எப்படி இந்த 50 கோடி ரூபாய் லாஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தான் சம்பாரிச்ச அந்த 500 கோடி ரூபாய எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மறுபடியும் அதே இடத்துக்கு போறாரு. போன இடத்துல ஒரு பனிமூட்டமான இடம். அந்த இடத்துல அந்த கோட் சூட் போட்டு அந்த பெரியவரும் ஒரு பொண்ணு வராங்க. அந்த பெரியவருக்கு கோட் சூட் எல்லாம் கிழிஞ்சி ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துல வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மட்டும்தான் தனியா வந்துச்சு. அதுக்கு அந்த பணக்காரன், ஏமா அந்த பெரியவரை மட்டும் தனியா விட்டு வந்துட்டீங்க அப்படின்னதுக்கு, அவர் ஒரு பைத்தியம், செக் புக் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு நான் பணம் தரேன் பணம் தரேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஏமாத்துற ஒரு சாதாரண ஒரு பைத்தியக்காரரு அப்படின்ட்டு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே அந்த பணக்காரன் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டான். அதாவது ஒரு மனுஷன் உழைப்பை மட்டும் ஒரு நம்ம மட்டும் பார்த்தாது, அந்த உழைப்புக்கு தேவையான நம்பிக்கை, அதை விட முக்கியமானது தன்னம்பிக்கை நான் உணரல. அதான் அந்த அளவுக்கு ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம். அதனால ஒவ்வொரு மனுஷனும் உழைக்கும் போது வெறும் ஒரு முயற்சியை மட்டும் நம்பாம தன்னம்பிக்கையும் சேர்த்து நம்மனாதான் இந்த உலகத்துல எப்பவுமே ஜெயிக்க முடியும். இது வெறும் சாதாரண ஒரு கதை தான். இதுல நீங்க ஒரு லாஜிக்கோ சிறுத்தை ரசிவா பட ரெஞ்சுக்கு ஒரு லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. இது ஒரு சாதாரண கதை தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.